ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்று குருவார பௌர்ணமி. குருவார பௌர்ணமி பூஜையில செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரத்தின் மூலமாக பணவரவு அதிகரிக்கும். இந்த ஒரு வழிமுறையை எப்படி செய்வது, பூஜையை எப்படி செய்வது, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் முடிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுவதற்கு இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது என்ன நேரம், என்ன நடக்கும் அதை பயன்படுத்தினால், இதை பற்றிய விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற வெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பணவரவு அதிகரிப்பதற்கு பௌர்ணமி நாளில் இந்த பூஜையோடு சேர்த்து ஒரு பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, எளிமையானது. வீட்டிலேயே இருந்து நீங்கள் செய்தால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது, இப்பொழுது இதை பார்த்துடலாம். முக்கியமாக எல்லா திதிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குன்னே சொல்லலாம். எல்லா வழிபாட்டுக்கும் விசேஷமான நாட்கள் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, நேரம் இருக்கு. அந்த வகையில் அமாவாசை பௌர்ணமி திதி ரொம்பவும் முக்கியமானது. இதில் அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். பௌர்ணமி திதியில் குலதெய்வ வழிபாடு செய்யணும், சந்திரன் வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன வரம் கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும். அந்த வகையில் தான் இன்னைக்கு வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரத்துடன் இருக்கின்ற பௌர்ணமி திதி இருக்கு. அப்போ இத்தனை அம்சங்களும் சேர்ந்து இருக்கின்ற இந்த நாளில், இந்த நேரத்தில் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஆன்மீக ரீதியாக நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை எப்பொழுது செய்யணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். மாலை 6:30 மேலே வானத்தில் நிலவு பிரகாசமாக தெரியும், அதாவது பௌர்ணமி நிலவு, அந்த நேரத்தில் தான் செய்யணும். பௌர்ணமி திதி நீங்கள் துவங்கின உடனேயே நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும் பௌர்ணமி நாளில். வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய ஒரு நாள். எப்பொழுதுமே வியாழக்கிழமை அன்று மாலை நேரம் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த நேரத்தை குபேர காலம்னு சொல்லுவோம். அப்போது இந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது, விசாக நட்சத்திரம் இருக்கும் பொழுதும் வேண்டுதல் வைக்கும் பொழுது ரொம்பவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். முருகருக்கு உகந்த ஒரு நாளும் இந்த நாள், அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிறிய அளவு தாம்பலை தட்டி எடுத்துக்கோங்க, போதும், சிறிய அளவு போதும். அதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சுக்கோங்க. கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம், இது மிகவும் முக்கியமானது. இந்த கல்லுப்பை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இதற்கு மேலே 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் அப்படின்னாலே அது குபேரருக்கு உரிய ஒரு நாணயம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 5 ரூபாய் நாணயத்தை இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியில் நிலவு ஒளி நன்றாக தெரிகின்ற இடத்துல நின்றுக்கோங்க. கல்லுப்பையும் நாணயத்தையும் நிலவிடம் காட்டுவது போல நீங்கள் 2 கைகளையும் உயர்த்தி மேலே தூக்கி அந்த தட்டை காமிங்க. இப்படி நீங்கள் காமிக்கும் பொழுது உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, உதாரணமாக பணப்பிரச்சனை அனைத்தும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இந்த மந்திரத்தையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பௌர்ணமி தினம் சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். இந்த நாளில் சந்திரனுக்கு உரிய அதிதேவதையான சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு நாள். அப்போது இந்த நாளில் பிரார்த்தனை வைக்கும் பொழுது அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. 5 நிமிடம் கழித்து இந்த கல்லுப்பை பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுநாள் காலையில் இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுருங்க. இது சந்திரனுக்கு உரிய
ஒரு கல்வெப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. 5 ரூபாய் நாணயம் குபேரருக்குரியது. அதனால செல்வத்திற்கு அதிபதியான குபேர பகவானை வேண்டுதல் வைக்கும் பொழுது நமக்கு அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். மறுநாள் எடுத்து கல்வெப்பை கால்படாத இடத்துல கரைச்சி ஊத்திடுங்க. இந்த கல்வெப்பையும் பழைய நாணயத்தையும் நீங்க பூஜை அறையிலேயே அப்படியே வைக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்து பணப்பெட்டியில வச்சுக்கலாம். இந்த 5 ரூபாய் நாணயத்தை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவதாக இருந்தால் இந்த பழைய கல்வெப்பு எடுத்து நீங்க கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இந்த நாணயத்தையே திரும்ப வருகின்ற பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க, அதாவது பௌர்ணமி பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க. பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகார முறையில நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, பௌர்ணமி பூஜை எல்லாமே முடிச்சிட்டோம். நான் முக்கியமான ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன், அதாவது நீங்க இந்த பௌர்ணமி நாளில் 2 மணி நேரத்தை தவறவிடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன நேரம் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஒரு நேரம்னா அது சோடசக்கலை நேரம். சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படின்றது சில பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அதாவது இன்னைக்கு 23/5/2024 பௌர்ணமி திதி 7:48 வரைக்கும் இருக்கு. அதாவது திதி அது வரைக்கும் தான் இருக்கு, அப்புறம் முடிஞ்சிடுது பௌர்ணமி திதி. அது முடியறதுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக சோடசக்கலை நேரம் ஆரம்பிக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் 1 மணி நேரம் சோடசக்கலை நேரம் இருக்கும். ஆக மொத்தம் 2 மணி நேரம் இருக்கும். அப்போ சரியான நேரம் என்ன அப்படின்னா மாலை நேரம் 6:48 8:48 வரைக்கும் சோடசக்கலை நேரம் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். பூஜை அறையில உட்கார்ந்துக்கோங்க. நீங்க 2 மணி நேரம் தியானத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லதுதான். அப்படி இல்லை 2 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் ஆக முடியாது அப்படின்னு சொல்றவங்க, ஒரு தாம்பள தட்டுல பச்சரிசியை பரப்பிக்கோங்க. ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. பச்சை நிற பேனால உங்களுக்கு என்ன வேணுமோ நேர்மறையா எழுதுங்க. அதாவது கடன் தீர வேண்டும், இல்லை கடன் தீர்ந்து விட்டது, எனக்கு 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படி நேர்மறையா வேண்டிக்கோங்க. யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வைங்க. நான் சொந்த வீட்டில் இருக்கின்றேன், வீடு வேணும்ன்றவங்க இப்படி எழுதுங்க. அதை நடந்து முடிஞ்சு விட்டதா எழுதுங்க. குழந்தை எனக்கு பிறந்து விட்டது அப்படி எழுதுங்க. குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருப்போர். இதை எழுதி அந்த பேப்பரை சுருட்டிக்கோங்க. சுருட்டி மஞ்சள் நூலால கட்டிக்கோங்க. இந்த மஞ்சள் நூலால கட்டிட்டு அந்த பச்சரிசிக்கு மேல இதை வைத்து 2 மணி நேரம் பூஜை அறையிலேயே வச்சிருங்க. 6:48 8:48 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேர வழிபாடு செய்யறவங்க இதை செய்யுங்க. இதற்கு முன்னாடி நான் சொன்னது பௌர்ணமி பூஜை வழிபாடு. இதை வைத்து விட்டு அதற்கப்புறமா அந்த 8:48 அப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த பேப்பரை பச்சை கற்பூரத்தை கொண்டு எரித்து அந்த தூளை வந்து காத்துல பறக்க விட்டுடுங்க. பச்சரிசியை எறும்புகளுக்கும் காக்கைகளுக்கும் உணவாக வச்சிருங்க. தட்டுல நீங்க சிறிதளவு பச்சரிசி போட்டு அதற்கு மேல இந்த பேப்பர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த 2 மணி நேரம் இது பூஜை அறையிலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சோடசக்கலை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை எரித்து காத்துல விட்டுடணும். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. வேண்டுதல் அப்படியே நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசை முடிவதற்கு முன்பாகவும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பாகவும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும். மாதத்துல 2 தடவை இந்த சோடசக்கலை நேரம் வரும். நிறைய பேர் இதை முயற்சி பண்ணியிருப்பாங்க. சித்தர்கள் கூறிய ரொம்பவும் அற்புதமான ஒரு நேரம். நான் பூஜை அறையில் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஒரு 5 நொடிகள் தான் இந்த சோடசக்கலை நேரம் வரும். இந்த 2 மணி நேரத்தில் அந்த 5 நொடி எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த 2 மணி நேரமும் வேண்டுதல் வைத்தா அதில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் பலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம 2 மணி நேரமும் உட்கார்ந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தட்டுல பச்சரிசி பரப்பி அதற்கு மேல வேண்டுதல் எழுதி வச்சிருங்க. அது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பூஜையை பண்ணுங்க. குருவார பௌர்ணமி பூஜை சக்தி வாய்ந்தது, பணவரவு அதிகரிக்கும், கேட்டது கேட்டபடி கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க, நல்ல பலன் நிச்சயம். வாழ்க வளமுடன். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமஹ. இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.
சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீகங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.